Students, in the video la semi group la irundhu or important problem solve pannalam. In the question la enna kuduthirukanga parunga. If star is a binary operation on the set R of real numbers defined by a star b equal to a plus b plus 2ab, then prove that R star is a semigroup. This is the first subdivision. Second subdivision la find the identity element if it exists nu kettranga, that is in the set R la identity element irundhudna adha kandupidikka sollirukanga. Third subdivision la inverse value கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, that is எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்வர்ஸ் இருக்குதோ அதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே, இங்க R அப்படிங்கிறது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ R ங்கற இந்த செட்டுக்குள்ளாடி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தவிர ரிமைனிங் எல்லா நம்பர்ஸும் இருக்கும். அண்ட் இதுக்குள்ளாடி A and B அப்படினு ரெண்டு எலிமெண்ட் இருந்தது அப்படினா A star B ஓட வேல்யூ A plus B plus 2AB அப்படினு இங்க டிஃபைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. For example 5 6 அப்படினு ரெண்டு நம்பர் உள்ளாடி இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 star 6 இதோட வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படினா இதோட ஆன்சர் என்ன வரும்னா இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் + இதோட செகண்ட் நம்பர் + 2 * ஃபர்ஸ்ட் நம்பர் * செகண்ட் நம்பர், that is 5 * 6. இப்படி தான் நம்ம இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சோ இப்படி டிஃபைன் பண்ணனும் அப்படினா இந்த R ஸ்டார்ங்கிறது செமி குரூப் அப்படினு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. That is addition and multiplication போல இங்க வந்துட்டு under the operation star இந்த R வந்துட்டு செமி குரூப் னு ப்ரூஃப் பண்ண போறோம். செமி குரூப் அப்படினா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே டீடைலா பார்த்தோம். இங்க வந்துட்டு ரெண்டு கண்டிஷன் satisfy ஆகணும். ஒன்னு வந்துட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்டா உள்ளது வந்துட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படினா ரெண்டு எலிமெண்ட் R ல இருந்து நீங்க எடுக்குறீங்க அப்படினா A star B இதோட வேல்யூவும் belongs to R ஆ இருக்கணும். இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? தென் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா மூணு எலிமெண்ட் R ல இருந்து எடுக்கணும். தட் இஸ் A, B, C அப்படினு மூணு எலிமெண்ட் எடுத்தீங்க அப்படினா A star B star C இதோட வேல்யூவும் A star B star C இதோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்ததுனா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் னு சொல்லிரலாம். இந்த ரெண்டு கண்டிஷனை satisfy ஆச்சுது அப்படினா R வந்து அண்டர் ஸ்டார்ல செமி குரூப் அப்படினு நம்ம சொல்லிரலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை ப்ரூஃப் பண்ணிரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போறோம். தட் இஸ் லெட் அஸ் அஸ்யூம் A, B belongs to R. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும் அப்படினா இந்த A star B இதோட வேல்யூவும் belongs to R னு ப்ரூஃப் பண்ணனும். இது ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன செய்தா போதும்னா இந்த A star B இதோட வேல்யூ எந்த ஃபார்முலா இருக்குதுன்னு சொன்னா போதும். இங்க ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, A star B க்கு வேல்யூ A + B + 2AB னு இந்த ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லிட்டாலே போதும். அப்படினாலே obviously belongs to R னு சொல்லிரலாம். ஓகே, பட் இங்க வந்துட்டு ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்குது A star B இதோட வேல்யூ क्वेश्चनல டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. சோ இதுக்கு பதிலா நம்ம A + B + 2AB னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். சோ கண்டிப்பா இதுவும் R குள்ளாடி இருக்கும். ஓகேவா? சோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை நம்ம obviously னியே சொல்லிரலாம். இங்க செகண்டா வந்துட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம மூணு எலிமெண்ட் எடுக்கணும் R ல இருந்து. Let us assume A, B, C belongs to R. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும்னா A star B star C இதோட வேல்யூவும் A star B star C இதோட வேல்யூவும் ஈக்குவல் னு சொல்லிட்டா போதும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவை கண்டுபிடிப்போம். அதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவை தனியா கண்டுபிடிக்கலாம். ஃபைனலா ரெண்டும் ஈக்குவல் அப்படினு சொல்லிட்டாலே போதும். அசோசியேட்டிவும் எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஓகேவா? இத ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைட மட்டும் எடுத்துக்கலாம். தட் இஸ் A star B star C which is equal to ஆல்ரெடி क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க A star B இதோட வேல்யூ A plus B plus 2AB. இத நம்ம இங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாமா? சோ இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ளாடி என்ன இருக்கும் A plus B plus 2AB அப்படினு இருக்கும். தென் star C. இப்போ இதுல இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அவ்ளோ சேர்த்து A போல கன்சிடர் பண்ணிக்கோங்க. இத வந்துட்டு B போல கன்சிடர் பண்ணிக்கோங்க. அகைன் இது எந்த ஃபார்முலா இருக்குது A star B அப்படியே இருக்குது. ஓகேவா? சோ அகைன் இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். So which is equal to இங்க A க்கு பதிலா இவ்ளோ வேல்யூ எழுதணும். B வர பிளேஸ்ல எல்லாம் இந்த C எழுதணும். ஓகேவா? தட் இஸ் A + B + 2AB. இவ்ளோ A க்கு பதிலா இருக்குதா? then plus B. B க்கு பதிலா C இருக்குதா? plus 2 * A * B. That is 2 * இங்க A க்கு பதிலா இவ்ளோ வேல்யூஸ் இருக்குது. A + B + 2AB then into B. B க்கு பதிலா இந்த C இருக்குது. புரியுதாமா? So which is equal to இங்கே A plus B plus 2AB plus இங்கே ஒரு C இருக்குது. then plus in the 2 and C in the bracket outside la irukudha. So in the 2C kondu inga ulladi kondu product pannanom appadina namakku first term enna kedaikum 2ac appdinu kedaikum plus அடுத்தது இந்த b கூடால இந்த 2c ஐ மல்டிப்ளை பண்ணனும்னா 2bc ஆ மாறும் + அடுத்து வெளியில இருக்க கூடிய இந்த 2c ஐ இந்த थर्ड டம் கூட ப்ராடக்ட் பண்ணனும்னா 4 abc அப்படி மாறிரும். That is லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ என்னன்னா a + b + இங்க ஒரு c இருக்குது + 2ab + 2ac + 2bc + 4abc ஓகேவா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா? தட் இஸ் a ஸ்டார் b ஸ்டார் c க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஆஃப் 1 ஈக்குவல் டு a ஸ்டார் b ஸ்டார் c which is equal to a ஸ்டார். இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி பாருங்க, இது வந்துட்டு a ஸ்டார் b அந்த ஃபார்முலே இது இருக்குது. ஏக்கு பதிலாக b இருக்குது, பிக்கு பதிலாக c இருக்குது. அண்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க a ஸ்டார் b இதோட வேல்யூ இங்கோட ஃபஸ்ட் வேல்யூ ப்ளஸ் இங்கோட செகண்ட் வேல்யூ ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ இன்ட்டு செகண்ட் வேல்யூ. இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ b. ஸோ b ப்ளஸ் செகண்ட் வேல்யூ c தென் ப்ளஸ் 2 இன்ட்டு b இன்ட்டு சின்னு வரும். இப்போ மறுபடியும் பாருங்கள், இது வந்துட்டு இங்கே ஒரு வேல்யூ ஸ்டார் இங்கே ஒரு வேல்யூ அப்படி இருக்குது. தட் இஸ் a ஸ்டார் இவ்வளோ சேர்த்து b போல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் இதே டெஃபினிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். That is which is equal to இங்கோட ஃபஸ்ட் வேல்யூ தென் ப்ளஸ் இங்கோட செகண்ட் வேல்யூ. இங்கே செகண்ட் வேல்யூக்கு பதிலாக இவ்வளோ வேல்யூவாக இருக்குது b ப்ளஸ் c ப்ளஸ் 2bc தென் ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ இன்ட்டு செகண்ட் வேல்யூ தட் இஸ் 2ab அது எழுதணும். இங்கே ஃபஸ்ட் வேல்யூ ஏயா தென் இன்ட்டு இந்த செகண்ட் வேல்யூ b ப்ளஸ் c ப்ளஸ் 2bc which is equal to a plus இங்குள்ள b plus இங்குள்ள c then plus 2bc plus இதில் இந்த 2aயை கொண்டு அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிடலாமா? இப்போ என்ன வரும் 2ab plus 2ac plus 2a into 2bcனா 4abc அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ இங்கே இருக்குது ஈக்குவேஷன் நம்பர் 2ல் அண்ட் இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ. ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ பை ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 லெஃப்ட் சைடு வேல்யூ ஈக்குவல் டு ரைட் சைடுக்கு வேல்யூ ஓகேவா. தட் இஸ் பை ஈக்குவேஷன் 2 and 3 நம்ம என்ன எழுதிடலாம் a ஸ்டார் b ஸ்டார் c இதோட வேல்யூவும் a ஸ்டார் b ஸ்டார் c இதோட வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ எக்ஸிஸ்ட். So R star is a semigroup. Okay va? At the second part கண்டுபிடிக்கலாம். இந்த செகண்ட் பார்ட்டில் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜெனரலாக நம்ம E அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்டை தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுன்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்கே அதே போல் தான் அசியூம் பண்ண போகிறோம். லெட் E be an identity element. அண்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்னா கண்டிஷன் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம். இந்த E வந்துட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக இருக்கணும்னா E ஸ்டார் A அதோட வேல்யூ ஏயாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ A ஸ்டார் E இதோட வேல்யூவும் ஏயாக தான் இருக்கணும் ஓகேவா. இப்போ இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈக்க வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாமா? தட் இஸ் E ஸ்டார் A இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஏயாக தான் இருக்கும். இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு A ஸ்டார் B அந்த ஃபார்ம்லேயே இருக்குதா அண்ட் இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ இங்கோட ஃபஸ்ட் வேல்யூ ப்ளஸ் இங்கோட செகண்ட் வேல்யூ ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ இன்ட்டு செகண்ட் வேல்யூ ஓகேவா. இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏக்கு பதிலாக இந்த ஈ இருக்குது, பிக்கு பதிலாக இந்த ஏ இருக்குது ஓகேவா. ஸோ விச் இம்ப்ளைஸ் இங்கோட ஃபஸ்ட் வேல்யூ ப்ளஸ் இங்கோட செகண்ட் வேல்யூ ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ இன்ட்டு இந்த செகண்ட் வேல்யூ ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு தான் வேல்யூ. இப்போ இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் ஒரு ஏ இருக்குதா அதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் இ ப்ளஸ் 2இஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இதில் நமக்கு ஈயோட வேல்யூ தான் வேணும் அண்ட் இந்த ஈ வந்துட்டு இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் டேர்ம் 1 இருக்கும், இங்கே வந்துட்டு 2a அப்படின்னு இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் இ ஈக்குவல் டு 0 divided by 1 plus 2a அப்படின்னு கிடைக்கும். Therefore, E order value equal to 0 where the denominator 1 plus 2a ka value not equal to 0 வாருக்கணும். இதில denominator 0 நான் என்ன ஆயிடும் 0 by 0 நி indeterminate value கடைக்கும். So, denominator 0 வாருக்காது. So, இங்க வந்துட்டு identity element வந்துட்டு 0. Only when 1 plus 2a not equal to 0. And third subdivisionல inverse ka value கண்டுப்டிக்கலாம். அண்ட் ஜெனரலாக நம்ம ஏ அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதோட இன்வர்ஸை ஏ இன்வர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம் and A inverse வந்துட்டு A ஓட inverse element ஆ இருக்கணும் அப்படினா இங்க ஒரு கண்டிஷன் உண்டு that is A star A inverse இதோட value identity element ஆ இருக்கணும் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம A inverse இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு let us assume A inverse B B inverse of A அப்படி நம்ம assume பண்ணிப்போம் therefore A star A inverse இதோட value E ஆ இருக்கும் and previous stepல தான் நம்ம கண்டுபிடிச்சோம் E ஓட value 0 அத கொண்டு இங்க substitute பண்ணிரலாம் so right hand side க்கு value 0 ஆ மாறிரும் and left hand side க்கு value எப்படி இருக்குது பாருங்க A star B அப்படி இருக்குதா and A star B இதோட value question லே கொடுத்திருக்காங்க A plus B plus 2AB இத நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம் so left hand side க்கு value என்ன வரும் இங்கோட first value plus இங்கோட second value A inverse plus 2 into இந்த first value into second value A into A inverse இதுல நம்ம A inverse க்கு value தான் கண்டுபிடிக்கணும் because A inverse தான் A யோட inverse அப்படினு எடுத்துக்கறோம் ஓகேவா so நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A inverse ஓட value தான் அதனால A inverse இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் left side ல வச்சுக்கலாம் remaining value right side ல எடுத்துறலாம் இதல A inverse இல்லாத டேர்ம்னா இந்த A தான் அத நம்ம ரைட் சைடுல எடுத்தா -A ஆ மாறிரும் and remaining ரெண்டு டேர்ம் இருக்குது பாருங்க ரெண்டு டேர்ம்லயே A inverse காமனா இருக்குது சோ அத நம்ம அவுட் சைடுல எடுத்துறலாம் அப்ப இங்க ரிமைனிங் டேர்ம் 1 இருக்கும் இங்க வந்துட்டு 2A அப்படினே இருக்கும் therefore A inverse இதோட வேல்யூ என்ன வரும் -A divided by இந்த denominator 1 + 2A அப்படினே கிடைக்கும் Okay, and இதுல A inverse ஓட வேல்யூ இதுதான் பட் இதுல denominator க்கு வேல்யூ 0 வா இருக்க கூடாது எதனாலனா denominator 0 ஆச்சுனா என்ன ஆயிரும் -a/0 which is infinity ஆயிரும் இது impossible therefore இங்க condition என்ன denominator not equal to 0 வா இருக்கணும் denominator க்கு வேல்யூ not equal to 0 அப்படினா இதுல a க்கு வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க that is 2a is not equal to -1 ஆ இருக்கும் இந்த 1 ரைட் சைடுல எடுத்தா -1 ஆ மாறிரும் So, a ka value not equal to -1/2 ஆ இருக்கணும் therefore inverse வந்துட்டு இங்க exist தான் and inverse ஓட value equal to -a divided by 1 plus 2a where a value not equal to -1/2 ஆ இருக்கணும் that is -1/2ங்கற எலிமெண்ட தவிர மீதி எல்லா வேல்யூக்கும் inverse உண்டு okay